வெல்கம் டு நித்யாஸ் கிச்சன். இப்போ நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியான எக் மசாலா செய்வது எப்படின்னு பார்ப்போம். ஒரு பேனில் நான் இப்போ 5 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பும் தண்ணியும் போட்டு வேக விட்டுக்கோங்க. உப்பு போட்டால் முட்டை உடையாமல் வரும். முட்டை நல்லா பாயில் ஆனோடனே அது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு வாணல் எடுத்துக்கிட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே அதில் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா ப்ரௌனிஷாக வரணும். நல்லா ப்ரௌனிஷாக வந்தோடனே அதில் நறுக்கி வச்சுருக்க ஒரு 4 ஆனியனை போட்டுக்கோங்க. நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாவையும் அதில் கிள்ளி போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். அதோடு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அது பட்டை கிராம்பு ஏலக்காய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போனோடனே அரைச்சி வச்சுருக்க 2 தக்காளியை அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அதை நல்லா வதக்கிட்டு நான் 5 முட்டையை வந்து நடுவில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே அதில் ஆட் பண்ணி விட்ருங்க. அந்த மசாலாவெலாம் அந்த முட்டையில் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மசாலாலாம் சேர்ந்து வந்தோடனே இறக்கிட வேண்டியதான். பெப்பர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். சுவையான எக் மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.